நற்பவி 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 கடவுளரில் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து நீரழிவு நோய் டயபெட்டிக்ஸ் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நாற்பது வயதை கடக்கும் பொழுதே அந்த பிபி சுகர் இந்த மாதிரியானது வரும்போது அவங்க அதில் பொதுவாகவே இந்த ஹலோபதி மெடிசின் அதுலலாம் போகும்போது நிரந்தரமாக மருந்து உண்ணக்கூடிய அளவுக்கு ஆகிவிடுகின்றது இரநூறு இருக்குது முந்நூறு இருக்குது நானூறு இருக்குது ஐநூறு இருக்குது அப்புறம் இன்சுலின் எடுக்கிறேன் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கிட்னி ப்ராப்ளம் ஆகுதுங்கிற அளவுக்கெல்லாம் அது போய்விடுகின்றது உணவு பழக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அது இதை வந்து இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டீர்கள் சர்க்கரை வியாதி குணமாகும் என்பதே அந்த ஆலயத்தின் சிறப்பு வெண்ணி கரும்பேஸ்வரர் ஆலயம் நீடாமங்கலம் அதாவது நீடாமங்கலம் தாலுக்கா நீடா உங்களுக்கு திருவாரூர் அருகில் உள்ளது இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் அதாவது வெண்ணி கரும்பேஸ்வரர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே போதும் அங்கே வந்து ரவையும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி கொண்டு போய் அவருக்கு வந்து நைவேத்தியம் செய்து அங்கே இருக்கக்கூடிய பிரகாரத்தில் அதை வச்சிடணும் உங்களுக்கு ஒரு நாற்பது வயசுனால் நாற்பது உருண்டை பிடிச்சி அப்படி வச்சிடணும் எறும்பு வந்து சின்ன எறும்புகள்னால் வந்து அதை வந்து சாப்பிடும் அப்போது நமக்கு வந்து அந்த சர்க்கரை நோயின் தாக்கம் குறையும் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இருந்தால் கூட அது படிப்படியாக குறைந்துவிடும் உணவு கட்டுப்பாடும் மிக முக்கியம் அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வைத்தியத்தையும் செய்ய வேண்டும் ஒரு சில பேர் வந்து அந்த வைத்தியத்தை கடைப்பிடிக்காமல் இதை மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்லாம் டவுட்ஸ் வரும் அப்படிலாம் தேவையில்லை அது ஒரு பக்கம் இருக்கணும் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்னு பல மொழியே இருக்குது அது மாதிரி இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபடுவதால் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக குணமடைய முடியும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னிடம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆலயத்தை நான் சஜஸ்ட் செய்திருக்கின்றேன் அவர்கள் உடல்நிலை சரியாகி அந்த சுகர் லெவல் வந்து குறைந்து இன்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களை எனக்கே அதை நான் என்னுடைய முகநூல் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்